வணக்கம். உங்களுக்காக குழந்தை நியூஸ். இந்த வாரம் நான் சொன்ன மாதிரி சர்க்கரை நோய் ஒரு வியாதியாக வியாபாரமாக வாங்க பார்க்கலாம். ஐயோ, எங்கள் ரெண்டு தலைமுறைக்கும் சர்க்கரை வியாதி இருக்குது, எங்கே எனக்கும் வந்துடுமோன்னு ஒரு பயமும் இருக்குது. இந்த வியாதிக்கு நான் மருந்தே இல்லையான்னு சொல்லப்போனால், சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு வியாதியே இல்லை, அது வெறும் உணவு பழக்க வழக்கத்தில் வர ஒரு மாற்றம்தான். நமக்கு இந்த சர்க்கரை வியாதி இருக்குன்றது எதை வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிறத வச்சு ஒரு வகையில் சொல்கிறாங்க. இன்னொரு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் சுரப்பி கம்மியாக சுரக்கும் போது வர்றது இன்னொரு வகைன்னு சொல்கிறாங்க. இதை நீரழிவு நோய்னு கூட சொல்லுவாங்க. இந்த சர்க்கரை வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு மருந்தே இல்லையா? நேற்று வந்த வைரஸ்க்கு கூட மருந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லி உலக நாடே பெருமைப்பட்டுக்குது. அப்படி இருக்கும்போது 25 வருஷமாக ஆட்டி படைக்கிற இந்த சர்க்கரை வியாதிக்கு ஏன் இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல? ஏன்னா இது ஒரு வியாபாரம். தலவாழை இலையில் வகை வகையாக இனிப்புகளை பரிமாறி சாப்பிட்ட காலம் போய் இன்றைக்கி பலகாரத்தை கண்டாலே 10 அடி தள்ளி ஓடுறான். முதல்லாம் பார்த்தீங்கன்னா, வாழ்ந்து முடித்தவங்களுக்கு தான் அந்த சர்க்கரை நோய் அப்படின்னே ஒன்று இருக்கும். இப்போ பிறந்த குழந்தைக்கே சர்க்கரை வியாதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் முதல்லையே சொன்னது தான், சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு வியாதியே இல்லை, இது முழுக்க முழுக்க மருத்துவ வியாபாரத்தின் சூழ்ச்சி. இந்த சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை சர்க்கரை நம்ம அன்றாடம் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வெள்ளை சர்க்கரை. இந்த வெள்ளை சர்க்கரை எப்படி தயாரிக்கிறாங்கன்றத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த வெள்ளை சர்க்கரை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரும்பாலையில் வர வேண்டாத மக்கு பொருள் எல்லாம் தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா, இதையெல்லாம் பதப்படுத்தி இது கூட கொஞ்சம் வேதிப்பொருட்கள் சல்ஃபர் டை ஆக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, ப்ராஸ்பரிக் ஆசிட், இன்னும் இது மாதிரி நிறைய கெமிக்கல்லாம் சேர்த்து தான் இந்த சர்க்கரையை தயாரிக்கிறாங்க. இந்த சர்க்கரையினுடைய நிறமாற்றத்துக்காக மிருகத்தோட எலும்பு கூட பயன்படுத்துகிறதா கேள்வி. இன்னொன்று நல்ல கவனம் பார்த்தீங்கன்னா, மிருக வதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் வந்ததுக்கப்புறம் மனுஷங்களுடைய எலும்பு கூட பயன்படுத்துகிறதாக ஒரு தகவல். இப்படி தயாரிக்கிற இந்த வெள்ளை சர்க்கரையில் கரும்புலேருந்து வர இனிப்பு வெறும் 8% தான், பாக்கி 92% நான் சொன்ன அந்த கெமிக்கலில் தான். உலகத்திலேயே இந்த வெள்ளை சர்க்கரையை அதிகமாக தயாரிக்கிற நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான், அர்ஜென்டினா, இந்தியா, பாகிஸ்தான். இந்த 4 நாட்டிலையும் சேர்ந்து எவ்வளோ தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 67 மில்லியன் மெட்ரிக் டன் தயாரிக்கிறாங்க. சர்க்கரை வியாதி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது 1980 பார்த்தீங்கன்னா 10 கோடி பேருக்கு இருந்தது, இன்றைக்கி 46 கோடி மக்களுக்கு இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு ஒன்று கேட்டிங்கன்னா, இந்த சர்க்கரை நோயினால் ஆசைப்பட்ட பலகாரத்தை கூட சாப்பிட முடியாமல் வெறும் மாத்திரையவே பலகாரமாக நினச்சி சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்குறாங்க. இந்த சர்க்கரைனால் பாதிக்கப்பட்டது உலக அளவில் பார்த்திங்கன்னா, முதல் இடத்துல சைனாவும், 2வது இடத்துல இந்தியாவும், 3வது இடத்துல அமெரிக்காவும் இருக்குது. இதனால் மொத்தத்தில் இதில் ரொம்ப பயனடைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற மருந்து கம்பெனிக்கு தான். இந்த சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா, 1980 அப்புறம்தான் இந்தியாவில் ஒரு பெரிய தாக்கத்தையே உண்டு பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை வியாதியை ஒரு பணக்கார வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. உலக மருத்துவ வியாபாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அதிகமாக இறக்குமதி செய்கிறது நம்ம இந்தியா தான். 43% இந்தியாவில் இறக்குமதி செய்கிறாங்க. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா, 75 மில்லியன் அமெரிக்க டாலர். உலக அளவில் மொத்த வியாபாரம் எவ்வளோ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 28 பில்லியன் அமெரிக்க டாலர். உலக அளவில் இந்த மருந்து வியாபாரத்தை பார்க்கும்போது எனக்கே ஒரு சந்தேகம் வருது. இந்த நோய்க்காக இந்த மருந்தை கண்டுபிடிச்சாங்களா, இல்லை இந்த மருந்துக்காக அந்த நோயை உருவாக்கினாங்களா? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக புரியுன்னு நினைக்கிறேன். இது வியாபாரமாக வியாதியா? இந்த பாலா போன வெள்ளை சக்கரனால வரக்கூடிய விளைவுகளையும் சொல்லிட்டேன், அதில் என்ன வியாபாரம் இருக்குன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதில் ஏதாவது குற்றம் குறை இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையிலே இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அடிங்க. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ஒரு புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். உங்கள் கோடை நியூஸ்.